நீங்க தப்பு தவறி கூட நான் சொல்ல போற ஒரு சீக்ரெட் ஐபோன் வாங்குற ட்ரிக்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் ஆப்பிள் கம்பெனி உங்ககிட்ட மறைக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் ஃபுளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர்ல அடிச்சு பிடிச்சி இந்த ஐபோன் 14 ப்ரோ தான் வாங்கியிருந்தோம். சொல்ல போனா நான் 14 ப்ரோ மேக்ஸ் தான் வாங்கலாம்னு பார்த்தேன். ஆனா ஸ்டாக் சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு தான் இதை சூஸ் பண்ணேன். எனக்கு போனோட மெயின் யூஸே பாத்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்கிறது தான். ஆனா 14 ப்ரோவோட பேட்டரி அவ்வளோ சாட்டிஸ்பாக்டரியாவே இல்லை. நான் ஆல்ரெடி வச்சிருக்க 13 ப்ரோ மேக்ஸ்க்கு அவ்வளோ டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு 6 டேஸ் யூஸ் பண்ணி வித்துலான்னு ஒரு முடிவுக்கே வந்தேன். சோ என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சிங்கப்பூரோட ஒஃபிஷியல் ஆப்பிள் ஸ்டோர்ல வாங்கிருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் ட்ரிக் இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா 14 டேஸ்க்குள்ள ரிட்டர்ன் பண்ணா ஃபுல் ரீஃபண்ட் கேரண்டி. சோ 14 டேஸ்க்குள்ள ஏதாவது ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு பிடிக்கலனா நீங்க ஒரிஜினல் பில், போன், பாக்ஸ் எல்லாமே புது கண்டிஷன்ல கொடுத்தீங்கன்னா அவங்க ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணிடுவாங்க. இன் ஃபியூ டேஸ்ல ரீஃபண்டே வந்துரும். செகண்ட்ஸ்ல வெளியில வித்தா கூட ஃபுல் அமௌண்ட் வராது. ஆனா ஆப்பிள் காரனே கொடுக்கறானே பாத்துக்கோங்களேன், வேற லெவல்ல. ஆல்சோ சத்தியமா கண்டென்ட்காக வாங்கிலாம் விக்கலாம், உண்மையிலே அவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியல. என் காசு சேவ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் நான் ரீஃபண்ட் பண்ணேன். சரி ஐபோன் தான் போச்சு, நீங்களும் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. பார்த்து சப்ஸ்கிரைப் அண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க, இல்லைன்னா மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ்.